ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் HbA1c நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிளட் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த HbA1c-க்கு முழுமையான விரிவாக்கம் இதனுடைய அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீமோக்ளோபின் A1c ஆர் கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின். இந்த டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டயாபெட்டிஸ் மெலிட்டஸை வந்து நம்ம கண்காணிக்கிறதுக்காக, அதை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும், அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டெஸ்ட்டை வந்து பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்ன? இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன் கேரியிங் புரோட்டீன். இது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த சிவப்பு அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன், இந்த ஹீமோக்ளோபின்லேயே நிறைய வகைகள் இருக்குது, நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. அந்த சப்டைப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, HbA, HbA2, HbF. இந்த HbA அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீமோக்ளோபின் புரோட்டீன். இதனுடைய செயின் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ஃபா, ரெண்டு ஆல்ஃபா செயின், ரெண்டு பீட்டா செயின் இருக்கும். அடுத்து HbA2, இது 2-3% மட்டும் நம்ம ஹீமோக்ளோபின், டோட்டல் ஹீமோக்ளோபின் லெவலில் இந்த HbA2னுடைய வகை வந்து பார்த்திங்கன்னா 2-3% இருக்கும். இந்த HbF அப்படிங்கிறது, இது ஃபீட்டல் ஹீமோக்ளோபின், குழந்தைகளுக்கு கருவாக இருக்கும்போது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஹீமோக்ளோபின். இது பிறந்ததுக்கப்புறம் HbA-வா இது மாற்றம் அடைஞ்சிரும். ஸோ இந்த மூணு சப்டைப்ஸில் இந்த HbA அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே தேவைப்படுது. அது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நாம் பார்ப்போம். இந்த கிளைகேஷன், இந்த 1C-க்கு என்ன அர்த்தம்? HbA அப்படிங்கிறத பார்த்துட்டோம். HbA அப்படிங்கிறது ஒரு சப்டைப், ஹீமோக்ளோபினில் வரக்கூடிய ஒரு சப்டைப். இந்த 1C அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 1C அப்படிங்கிறது கிளைகேஷன், அதாவது குளுக்கோஸ் போய் இந்த ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகுதா இல்லையா, இந்த ப்ராசஸுக்கு பேர் கிளைகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் பைண்ட் வித் ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன் அட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி நார்மல். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா, உடம்புல இந்த ரத்த சிவப்பணுக்களோட இந்த குளுக்கோஸ் போய் என்ன பண்ணும், போய் அட்டாச் ஆகும். இந்த ஹீமோக்ளோபினோட சில இடங்களில், ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் இந்த குளுக்கோஸ் போய் அட்டாச் ஆகும். இந்த ப்ராசஸுக்கு பேர் கிளைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாபெட்டிஸ் வந்துருச்சு, அதாவது Type 1 இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸே ஆகாது. அப்படின்னா Type 1 ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகிறத எஃபெக்டிவாக பாடினால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அது Type 2. இந்த மாதிரியான டயாபெட்டிஸில் என்ன ஆகுது, இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகுது, இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. அதிகமாகிட்டே போகிறனால என்ன ஆகுது, இந்த கிளைகேஷனும் அதிகமாகும். ஸோ இந்த கிளைகேஷன் அதிகமாகிறதை பொறுத்து நாம் அவங்களுக்கு சுகர் வந்து இருக்குதா இல்லையா, ஒரு 2-3 மாதம், 2-3 மாதத்தினுடைய அளவில் அவங்களுக்கு சுகர் வந்து எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நார்மல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, 5.7% கீழே, அதாவது டோட்டல் பாடி ஹீமோக்ளோபினில் 5.7% கீழே இருக்குது அப்படின்னா அவங்க நார்மல். டோட்டல் பாடி ஹீமோக்ளோபின் லெவலில் 5.7% to 6.4% வந்து இந்த HbA1c இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ், டயாபெட்டிஸுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 6.5% மேலே அவங்க டோட்டல் ஹீமோக்ளோபின் லெவலில், 6.5% மேலே இந்த HbA1c இருந்துச்சு அப்படின்னா அது டயாபெட்டிஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்போது இந்த HbA1c மற்ற டெஸ்ட், அதாவது குளுக்கோமீட்டர்லேயோ அல்லது லேப்லேயோ நாம் எடுக்கக்கூடிய மற்ற டெஸ்ட்லேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, இந்த டெஸ்ட் HbA1c இதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 2-3 மாதம், கடந்த 2-3 மாதத்தில் ஒரு மனிதனுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. மற்ற டெஸ்ட்டெல்லாம் அன்னைக்கு நிலைமை, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னா அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளோ, அன்னைக்கு சாப்பிட்ட பின்னாடி ரத்த அளவு எவ்வளோ, அன்னைக்கு ரேண்டம் பிளட் சுகர் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த HbA1c மட்டும் நம்ம 2-3 மாதம் பின்னாடி போய், 2-3 மாதம் அவங்களுக்கு இந்த பிளட் லெவல், பிளட் சுகர் லெவல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் கணிச்சிக்க முடியும். இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, எதனால் கிடைக்குது அப்படின்னா, இந்த கிளைகேஷன் ப்ராசஸ் ஹீமோக்ளோபின் நடக்குது. ஹீமோக்ளோபின் எங்கே இருக்குங்க, RBC-யில் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸில் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸினுடைய லைஃப் ஸ்பேன் 90-120 நாள்,
அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரையும் இந்த ஆர்பிசி உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. அப்போ நாம் இந்த பிளட்டிலிருந்து எடுத்து இந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது இந்த ஹெச்பிஒன்சி உடைய லெவலை நம்ம பார்க்கும்போது நமக்கு 2-3 மாதத்தினுடைய அந்த அளவு பிளட் சுகர் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது, ரத்த சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஹெச்பிஏஒன்சி இஸ் எ யூஸ்ஃபுல் மார்க்கர் ஃபார் அசஸிங் லாங் டேர்ம் பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல் இன் இண்டிவிஜுவல்ஸ் வித் டயாபிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Thank you.